ஆறு மாதத்திற்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது ஊட்டி தாவரவியல் பூங்கா. சுற்றுலா பயணிகளின் வருகையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வணக்கம். உலகம் முழுவதும் பரவிய கொரோனா நோய் தொற்று இந்தியாவில் பரவாமல் தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கை அமல்படுத்தி தீவிரமாக செயல்படுத்தி வந்தது. இதனால் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி துவங்கிய இந்த ஊரடங்கின் காரணமாக இந்தியாவில் வெளிநாட்டவர்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ், பைக்காரா நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டன. இதனால் சுற்றுலா வழிகாட்டிகள், வியாபாரிகள், குதிரை சவாரியினர், நடைபாதை வியாபாரிகள், ஊட்டி வர்க்கி உற்பத்தியாளர்கள், சாக்லேட் தயாரிப்பாளர்கள் என பல பேர் தொழில் இழந்து தவித்தனர். இதனால் அவர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடியது. இந்த நிலையில் கடந்த வாரம் தமிழக அரசு ஊரடங்கை தளர்த்தி அறிவித்தது. இதையடுத்து நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் கீழ் உள்ள பூங்காக்கள் அனைத்தும் 9ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா, கோத்தகிரி நேரு பூங்கா, மரவியல் பூங்கா உள்ளிட்ட அனைத்து பூங்காக்களும் திறக்கப்பட்டன. உதகை அரசு தாவரவியல் பூங்கா நுழைவு வாயிலில் கொரோனா நோய் தடுப்பு விளம்பர பலகை வைக்கப்பட்டு பூங்காவிற்குள் வரும் சுற்றுலா பயணிகள் முகக்கவசம் அணிந்து கிருமி நாசினிகள் கொண்டு கைகளை சுத்தப்படுத்தி உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே பூங்காவுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக பூங்காவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளை தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தோட்டக்கலைத்துறையினர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பூங்காவிற்குள் பூத்துக்குலுங்கும் டேலியா, மேரிகோல்ட், சால்வியா, பெட்டோனியம் உள்ளிட்ட மலர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். 6 மாதங்களுக்கு பிறகு பூங்காக்கள் திறக்கப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வந்த சுற்றுலா வழிகாட்டிகள், வியாபாரிகள், நடைபாதை வியாபாரிகள், ஊட்டி வர்க்கி மற்றும் சாக்லேட் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 6 மாதங்களாக களையிழந்து காணப்பட்ட ஊட்டி இன்று சுற்றுலா பயணிகள் வருகையால் களை கட்ட துவங்கியுள்ளது.